ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெயிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. சொன்னால் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். என் முடி அதிகமாக கொட்டுது, ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்க கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஒரே சொல்யூஷன் என்னென்னா, ஹேர் கட் பண்ணினா முடி கொட்டுறது நின்றுடும். ஸோ இந்த நிஜமாகவே ஹேர் கட் பண்ணால் முடி கொட்டுறது நிற்குமான்னு கேட்டிங்கன்னா, நோ நோ நோ. பிகாஸ் ஹேர் கொட்டுறது வந்து எதனால் கொட்டுதுன்னா, மெயினாக வந்து கிளைமேட் சீசன் மாறும்போது கண்டிப்பாக முடி கொட்டும். வெயில் நாள் வரும்போதும் கொட்டும், அதுவும் இல்லாமல் குளிர் நாள் அதாவது வின்டர் சீசன்லேயும் நம்மளுக்கு முடி வந்து கொட்டும். ஸோ இந்த ரெண்டு சீசனில் வந்து மெயினாக கொட்டுறது. அது போக முடி கொட்டுறது வந்து இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்கன்னா, இல்லைனா வந்து உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து முடி வந்து கண்டிப்பாக கொட்டும். ஸோ அதுவும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா மெயினாக உங்கள் ஹேர் வந்து பயங்கரமாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ். பண்ணுவோன்னா நம்ம ப்ராப்ளம் டே டு லைஃப்பில் வந்து பயங்கர பிஸியாக இருப்போம் இல்லையா, ஸோ இந்த எஜ்ஜஸை வந்து நம்ம கட் பண்ணுறதே மறந்துடுவோம். ஸோ காலப்போக்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜ்ஜஸ் வந்து பயங்கர ட்ரையாக ஆகிட்டு, ஸோ அதில் வந்து ஸ்பிளிட்டன்ஸாக வந்துடும். ஸோ ஸ்பிளிட்டன்ஸ் வர்றதோடு இல்லாமல் இந்த ஓரம் மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் மாறி போய் ஒரு மாதிரி லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்லலாம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஹேரை வந்து கார்னர்ஸை மட்டும் அதாவது இந்த எஜ்ஜஸை மட்டும் நல்லா ட்ரிம் பண்ணி விடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா வந்து எனக்குமே இது மாதிரி வந்து ஆயிருக்கு. சின்ன வயசில் அதாவது 12th முடிச்சதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா பின்னி 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 போட்டு அடி வரையும் பின்னி போட்டு ரிப்பன் எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த எஜ்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நல்லா தான் இருக்கும், கீழே வர வர பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பிளிட்டன்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனிஷாக ஒரு கலரில், அதுவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக லுக்காக நல்லாவே இருக்காது. கீழே பின்னி போடும்போது பேண்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் பயங்கர ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நான் காலேஜ் போகும்போது ஹேரை வந்து ட்ரிம் பண்ணேன், ஸோ எனக்கு ஹைட்டு வந்து அதே இருக்கணும், பட் ஆனால் என் ஹேர் வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து எனக்கு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே நான் பண்ணி பார்த்தேன். ஸோ அடியில் இருக்கிற அந்த கொஞ்சம் இடத்த மட்டும் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு, ஸோ 1 இன்ச்சுக்கு ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக கொட்டுறதே நின்றுடுச்சு. ஏன்னா வந்து ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும்போது தான் அந்த ஸ்பிளிட்டன்ஸ்னா அடியில் இருக்கிற அந்த ஒரு ஒரு முடியும் ரெண்டு ரெண்டாக பொழந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு இனி வளர்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நம்ம எஜ்ஜஸ் எவ்வளோ அழகாக ஷார்ப்பாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கோ அது பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து வளர்றது. எஜ்ஜஸ் வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட்டாக இருக்கும்போது அது வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்க மாட்டேங்குது, அதனால் வந்து அது கொட்டிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் இதே மாதிரி எல்லா எஜ்ஜஸும் இருக்கிற அத்தனை முடியும் ஸ்பிளிட்டன்ஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நிறைய முடி கொட்டும். அப்போ நம்மளுக்கு லிட்டரலாக என்ன தோணும், என் முடி பயங்கரமாக கொட்டிக்கிட்டு இருக்கு எதனால் அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ நான் இதே ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்ருக்கேன், இதே ஹெல்த்தை வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு உடம்புல ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ஆனால் முடி வந்து பயங்கரமாக கொட்டிகிட்ருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் இதுதான். முடியை பாதி முடியை கொடுத்து தான் வந்து புதுமுடி வளரணும்னு கிடையாது. நீங்கள் ஓரத்தை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா வந்து இயர்லி 3 டைம்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி விடும்போது இல்லாமல் முடி வந்து சூப்பராக வளரும், கொஞ்சம் அடர்த்தி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை, ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃபேட் பர்சனாக இல்லைன்னா வேர்க்கடலை நிறையா சாப்பிட்லாம். வேர்க்கடலை நிறையா சாப்பிடும்போது அது ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், ஹேர் வந்து நல்லா வளர்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போஸ் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் நிறையா எடுத்துக்கோங்க, அதாவது இந்த வேர்க்கடலை. ஸோ அது இல்லாமல் நிறையா பருப்பு வகைகள், சுண்டல், நிறையா வெரைட்டி சுண்டல்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் பன்னீர் இருக்குது. ஸோ நான்வெஜ்னா நான்வெஜ் ப்ரோட்டீனில் உங்களால் என்னென்ன சாப்பிட முடியுமோ ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நான்வெஜ்ல வந்து சிக்கன்ல மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ வெஜிடேரியன்ல நம்மளுக்கு நிறைய இருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்க எக் பர்சனா இருந்தீங்கன்னா எக் எடுத்துக்கலாம். ஸோ எக் ஒயிட்லயுமே வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, எல்லோவிலையும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து நீங்க தேடி தேடி சாப்பிடும்போது உங்க ஹேர் வந்து நல்லா சில்கியா வளரும், நல்லா திக்கா இருக்கும், ஹெல்தியா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். ஸோ உங்க ஹேர் வந்து ஷைனிங்கா நல்லா, சில ஹேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலையை பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளவு ட்ரையா இருக்கு, ஒரு ஹெல்தியே இல்லை, ஒரு உயிரோட்டமே இல்லாத ஒரு ஹேர் மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அது மாதிரி எல்லாம் எதுக்கு இருக்குன்னா அவங்களோட உடம்புல வந்து ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஹைட்ரேஷன் எப்படி வர வைக்கிறதுனா, நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டுன்னு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா வந்து குக்கும்பர் முடிஞ்சால் குக்கும்பர் சாப்பிடுங்க, குக்கும்பரில் நிறையா வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ உங்கள் ஹேரை வந்து பயங்கரமாக ஷைனியாக ஆக்கிறதுக்கு குக்கும்பர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நீங்கள் இந்த இப்போ நான் சொன்ன ப்ராடக்டெல்லாம் வந்து நீங்கள் 1 நாள் 2 நாளில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. நான்லாம் கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் இயர்லி 2 இயர் 3 இயர் அந்த
மாதிரி சொல்லிட்டு 10-15 வருஷமா நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னோட காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து. ஸோ அதனால எதுவுமே வந்து ரிசல்ட் உடனே பார்க்க முடியாது, ஒரு ரொட்டீனில் ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும்போது தான் வந்து எல்லாமே அதோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹேர் கட் பண்ணாதான் ஹேர் வளரும்னு தப்பாக நினச்சிட்டு பாதி பாதி முடிக்கு மேலே வெட்டிட்டு இருக்காங்களா, கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஹேரில் ஸ்பிளிட்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஹேர் ஃபால் ஆகும். அந்த ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற பிளேஸ் வரையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டாவே போதும், பாதி முடியை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் முடி இதுக்கப்புறம் ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்கள் முடி. இப்போ நீங்கள் வந்து தலை குளிச்சுட்டு வந்துட்டீங்க, காஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸ் தான் வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகுது, அந்த இடத்துல ஸ்பிளிட்டன்ஸ் வருது. ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ராப் கோகோனட் ஆயிலை கையில் இந்த மாதிரி நல்லா தடவி தேய்ச்சி விட்டுடுங்க. தேய்ச்சிட்டு உங்களோட ஹேரோட இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் அந்த கோகோனட் ஆயில் ஒரு ட்ராப் நம்ம கையில் போட்டு தேய்ச்சோம் இல்லையா, அந்த கையை வந்து இதில் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுடுங்க. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஹேர் எட்ஜஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் ஸோ அது ஸ்பிளிட்டன்ஸ்லேருந்து ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணும். ரெண்டு டிப்ஸையும் உங்கள் டே டு லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடி கொட்டுறதுல பாதி பிரச்சனை வந்து கம்மியாகும். ஸோ இதுக்கப்புறம் முடி கொட்டுறதுனா கொட்டாமலையும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்தராக எனக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும்.